கொரோனா பெருந்தொற்றானது அதிகரித்து வந்த நிலையில் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு அந்த தொற்றானது இன்றைக்கு நாளுக்கு நாள் இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகின்றது. அந்த அடிப்படையில் வருகின்ற 4ஆம் தேதி முதல் 1ஆம் வகுப்பு முதல் கல்லூரி வரையில் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும். தொடர்ந்து வாரம் 6 நாளுக்கு திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இந்த பள்ளிகள் நடைபெற இருக்கின்றது. இந்த பள்ளி முழுநாள் பள்ளியாக நடைபெற இருக்கின்றது. இது நம்முடைய மாணவ மாணவிகள் தொடர்ந்து அவர்கள் கல்வி பெறுவதற்கு ஏதுவாக இத்தகைய முடிவை மாநில அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு கலந்து ஆலோசித்து இந்த முடிவை எங்களுடைய துறை 6 நாட்களுக்கு எங்களுடைய துறையானது கல்வித்துறையானது இன்றைக்கு நாங்கள் இந்த அறிவிப்பை வெளியிடுகின்றோம். வருகை பதிவேடு கண்டிப்பா வருகை பதிவேடு கட்டாயமா இருக்கும். பழையபடி இன்றைக்கு பள்ளிக்கு வராதவர்கள் வந்து ஆன்லைன்லேயே தொடர்ந்து பள்ளிகளை அவங்களும் படிக்கலாம். அந்த அனுமதி நமக்கு திருப்புதல் தேர்வு கால அட்டவணை வந்து இப்ப நமக்கு வந்திருக்குது. அதன்படி 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையில 10ஆவது மற்றும் 12ஆவது படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த திருப்புதல் தேர்வானது இன்றைக்கு நடைபெற இருக்கின்றது. 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையில இந்த தேர்வானது நடைபெற இருக்கின்றது. ஏற்கனவே திருப்புதல் தேர்வானது அறிவிக்கப்பட்டிருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா கொரோனா பெருந்தொற்று இருந்த காரணத்தினால அந்த தேர்தானது தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. அந்த தேர்வு மீண்டும் 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் இந்த திருப்பதி தேர்வு நடைபெற இருக்கின்றது. அது 10ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்புக்கும் மட்டும். பழையதெல்லாம் ஷிப்ட் எல்லாம் கிடையாது. மாணவர்கள் வந்து முழுமையா வந்து 6 நாட்களுக்கும் தொடர்ந்து நடக்கும். பள்ளிகள் தனியார் பள்ளிகள்லாம் வந்து பிரஷர் பண்ணி பெற்றோர்களை வந்து கல்வி கட்டணம் வசூலிக்கிறத பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து புகார் தெரிவிக்கிறாங்க. யார்கிட்ட புகார் தெரிவிச்சாங்க? காமனா சார். ஆமாண்ணா, இது வரைக்கும் கல்வித்துறைக்கு இது வரைக்கும் எந்த புகாரும் யாரும் கொடுக்கல. அது மாதிரி கொடுத்தாங்கன்னா நிச்சயமா வந்து எங்களுடைய துறையானது உரிய நடவடிக்கை எடுக்கும்.